Hi friends, in another useful videos, Marakama Indian Spicy Kitchen subscribe panikonga. Pakatla bell icon click pananga, apada and the Napala videos upload pantrano, upon glicko notification mandato. Iniki, Uruvasak Malarka Karaninglikaga, Rumbo Sulabumau, taste au, Kira Sada Bibi Sailan Pakla, Idwan the Karaninglik, Madhya Kudukur on a Rumburuma Mukiman on a Kira Sadu, Idwan the பல்லு முளைச்ச குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நம்ம மிக்சியில் அடித்து கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லாவே ஸ்பூன்லேயோ கையிலையோ நல்லா மசிச்சு கொடுக்குற அளவு கொடுத்தோம்னா அவங்க நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுப்பாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குக்கர் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் வந்து நல்லா வீட்லேயே செஞ்ச நெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணும், பிளட் ப்ரெஷரை குறைக்குது, போனுக்கு வந்து உறுதி கொடுக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுது, குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா புளியாக வச்சுக்கும். அதனால் சின்ன வெங்காயம் நல்லது சேர்த்துக்குவாங்க. அது இல்லாமல் ரெண்டு பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு சேர்த்துறதுனால இப்படி தான் குழந்தைங்களுக்கு வந்துட்டு சளி இருந்தாலோ காய்ச்சல் இருந்தாலோ இயற்கையாகவே சரியாயிடும், நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுது, ஹார்ட்டுக்கு நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம நெய்யில் நல்லா வணக்கியாச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது கீரை. கீரை எடுத்துக்கலாம். கீரை வந்துட்டு சிறுகீரை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஈஸியாக வேகும், நம்ம கையில் மசிச்சு ஊட்டுறதுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம வேக வச்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி நெய்யில் வந்து சும்மா லைட்டாக வணக்கிட்டு செய்கிறதுனால பச்சை வாசம் இருக்காது. அது இல்லாமல் அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து எல்லாத்துலேயும் சாதத்தில் பருப்பில் எல்லாத்துலேயும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் சாப்பிட்டுப்பாங்க. அரிசி வந்து ரெண்டு ஸ்பூனும் பருப்பு வந்து ஒரு ஸ்பூனும் எடுத்திருக்கேன். பாசி பருப்பு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் அளவை மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். காரத்துக்காக ரெண்டு மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு பவுட்ராகவும் சேர்த்துக்கோங்க, அது இதை விட ரொம்ப நல்லது. சீரகம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கால் ஸ்பூன். இது வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகு சீரகத்துலேயும் வந்து சேர்த்துக்கனால அவங்களுக்கு வந்து ஜீரண சக்தி இன்க்ரீஸ் பண்ணும், இயற்கையாக வந்துட்டு இயற்கையாக அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ இதை வந்து நெய்யில் வந்துட்டு சும்மா கொஞ்ச நேரத்துக்கு நெய்யில் வணக்கிக்கலாம். இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து குழந்தைங்களுக்கு எந்த அளவு கம்மியாக சேர்த்துறோமோ அந்தளவுக்கு நல்லது. அதனால் கொஞ்சம் உப்பு வந்து நம்ம சாப்பிட்ற அளவுக்கு சேர்த்தாமல் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாமே. அரிசி பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக வந்து நம்ம சாப்பிட்றப்போ ஒரு மூணு விசில் விட்டுறோம் அப்படின்னா அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நாலு விசிலாக விட்டுடுங்க. அடிப்பிடிக்காமல் செய்யுங்க, ஏன்னா அது வந்து டேஸ்ட்டு மாறிடும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, நல்லா கம்ம கம்மன்னு நல்லா வாசனை வருது. இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேருந்து கீரை இந்த காய்கறிங்கெல்லாம் நம்ம இயற்கையாக சேர்த்து பழகிட்டோம்னா அவங்க பெரியவங்களானாலும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ வந்து கொடுத்து பழகலை அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அவங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இப்போ டேஸ்ட்டான கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.